வணக்கம் மக்களே, தமிழக அரசு பண்றத பாத்தீங்கன்னா, அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி நம்மளுக்கு பொங்கல் பரிசு கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கறதுல வந்து சந்தேகத்துல நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்ப டோக்கன் தர தேதிகள் பாத்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 30, 31 கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி வரைக்குமே வந்து டோக்கன் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில வந்து சென்னையில வந்து பொங்கல் பரிசு தொடங்கி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா இப்ப ஜனவரி 2, 3ல தான் டோக்கனே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜனவரி 8, 9 வரைக்குமே வந்து டோக்கன் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப டோக்கன் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பொங்கல் பரிசே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதாவது 9ஆம் தேதி கொடுக்க ஆரம்பித்தால் அதுக்கடுத்து ஒரு 3-4 நாட்கள் தான் டைம் இருக்கு. இந்த டயத்துக்குள்ள வந்து பொங்கல் பரிசு வந்து 2 கோடியே 30 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும், அதுக்குரிய ஏற்பாடுகளை பூரா தமிழக அரசின் சார்பாக பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து யாரும் பயப்பட வேண்டாம், பொங்கல் பரிசு அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக இன்னைக்கு காலையில ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நண்பா. இதுலயும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ரேஷன் கடைகளுக்கு லீவுங்கிற மாதிரி ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இப்பாற்பட்ட சூழ்நிலையில பொங்கல் பரிசு வந்து அனைவருக்குமே கிடைக்கணுமே அப்படிங்கறதுக்காண்டி ஜனவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரேஷன் கடைகள் எப்பொழுதும் போல் செயல்படும், அதாவது வந்து பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்காண்டி திறந்துதான் இருக்கும். அதற்கு பதிலாக வந்து ஜனவரி 27ஆம் தேதி அவங்களுக்கு விடுமுறை விடப்படும் அப்படிங்கிறது மாதிரி தமிழக அரசின் சார்பாகவும் கூட்டுறவுத்துறையின் சார்பாகவும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு புதுசா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து யாரும் பொதுமக்கள் பயப்பட வேண்டும்பா, அனைவருக்குமே பொங்கல் பரிசு கட்டாயம் கிடைக்கும். அதற்குரிய வேலை தமிழக அரசு முழு வீச்சில் இறங்கி இருக்கிறாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.